நீங்கள் ரொம்பவே குண்டாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை ஃபேட் லாஸ் பண்ணணுமா இல்லை ரெண்டையும் சேர்த்து லாஸ் பண்ணணுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் உங்களோட பாடியில் வெயிட் லாஸ் நடக்கும், ஃபேட் லாஸ் நடக்கும், அதே நேரத்தில் உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்பவே குண்டாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட்டை குறைக்கணுமா ஃபேட்டை குறைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேட் லாஸ் தான் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு குறையும், ஆனால் லுக் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் அப்படியே முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். இதுவே நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், ஃபேட் லாஸும் ஆகும், அதே நேரத்தில் உங்களோட உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மெத்தட் இருக்குது. இதில் எக்ஸாக்டாக நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பாடியில் வெயிட் லாஸ் ப்ராசஸும் நடக்கும், அதே நேரத்தில் உங்களோட உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான நியூட்ரிஷனும் கிடச்சி நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறது தான். எஸ், இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பாடியில் வெயிட் லாஸும் நடக்கும், ஃபேட் லாஸும் நடக்கும், அதே நேரத்தில் உங்களோட பாடிக்கு தேவையான அனைத்து விதமான நியூட்ரிஷனும் கிடைக்கிறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் சரி ஃபேட் லாஸ் பண்ணும்போதும் சரி கம்மியான கேலரி எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பாடியில் வெயிட் லாஸும் நடக்கும், அதே நேரத்தில் ஃபேட் லாஸும் நடக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும், ஆனால் உங்களோட பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம்தான். அதுவே நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும், அதே நேரத்தில் உங்களோட உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான நியூட்ரிஷனும் கிடைக்கும். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான கேலரி இருக்குது, அதிகப்படியான நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணிடலாம், ஃபேட் லாஸும் பண்ணிடலாம், அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் என்னென்ன ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1 நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ், பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடர், ஷேக்மேட், ஃப்ரெஷ் செல்யூலாஸ் அண்ட் மல்டி விட்டமின். இந்த ஃபுட்டை மட்டும் எடுத்தால் போதும், நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணலாம், அதே நேரத்தில் ஃபேட் லாஸும் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் டிசிஷனில் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டில் ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட கைட்னஸோடு எடுக்கும்போது உங்களோட ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து என்னோட கைடன்ஸில் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி நான் சொன்ன இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த டைமிங்கில் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் மூலம் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே.